அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயல் நாள்ல செயற்கை நுண்ணறிவு பத்தி பார்க்க போறோம். சென்ற வகுப்புல தமிழையா செயற்கை நுண்ணறிவு பத்தி உங்களுக்கு நடத்தினாரே, அதனுடைய தொடர்ச்சி பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்றைய காலகட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்தது தான். அறிவியல் இல்லாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலயுமே அறிவியல் நிறைந்திருக்கு. எந்த ஒரு தகவலையும் நம்ம உடனுக்குடனே நம்ம இருந்த இடத்துல இருந்தே நாம தெரிஞ்சுக்கிறோம். உதாரணமா கல்வியில எடுத்துக்கோங்க, சங்க காலத்துல எப்படி இருந்தது கல்வி? குருகுலத்துல போய் படிச்சாங்க, அதுக்கப்புறம் திண்ணைப்பள்ளி, அதுக்கப்புறம் என்னாச்சு ஸ்கூல் போய் பள்ளி போய் எல்லாரும் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களாம் என்ன பண்றீங்க, இருக்கிற இடத்துல இருந்துட்டே பாடங்களை கத்துக்கிறீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் அப்படிங்கறது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனிதனுடைய யாருடைய தூண்டுதலும் இன்றி தானே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு கருவி தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. சரியா, இப்ப நம்ம கடைக்கு போறோம், நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குறோம், போய் உடனே அதை பில் போடுறோம். பில் போடுற இடத்துல ஒரு ஆள் இருக்காங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்ம வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் நமக்கு பில் போட்டு அதனுடைய விலை என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. ஆனா இனிமே இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க ஆட்களே, அதாவது மனிதர்களே இல்லாம ரோபோக்கள் மட்டுமே தனித்து செயல்படக்கூடிய வணிக கடைகள், வணிக கடைகள் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் நம்ம போறோம் இல்லையா, நம்ம சூப்பர் மார்க்கெட் தான். இது மட்டும் இல்ல, மகிழுந்து ஓட்டுதல், மகிழுந்து அப்படின்னா கார், கார் ஓட்டுறதுல இருந்து இசை அமைக்கிறதுல இருந்து இது எல்லாமே இனி ரோபோக்கள் தான் செய்ய போகுது. மனிதன் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய கடின வேலைகள் கூட ரோபோக்கள் இனி எளிமையாக செய்யும். இதுல மருத்துவத்துறையிலையும் இந்த ரோபோக்கள் வந்து நிறைய சாதனைகள் இனி படைக்க போகுது. மருத்துவத்துறை மட்டும் இல்ல, ஒரு குழந்தைய பாதுகாக்கிறதுல இருந்து அதுக்கு சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரோபோக்களுடைய பணி அதிகமாக இருக்க போகுது. சரி, இப்ப படத்துக்கு போலமா. ஒரே மின் சுற்றறிக்கை வருது. சுற்றறிக்கை அப்படின்னா சர்க்குலர். நம்ம இப்போ வகுப்புல இருக்கும்போது சர்க்குலர் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன சுற்றறிக்கை அப்படிங்கறது பார்ப்போம். பள்ளி ஆண்டு விழாவுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் நான் விரும்பும் தமிழகம் அப்படின்ற தலைப்புல ஒரு பக்க அளவுல கவிதையும் நான்கு பக்க அளவுல கட்டுரையும் எழுதி மின்னஞ்சல் முகவரிக்கு, அதாவது மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க எழுதப்பட்ட கவிதையும் கட்டுரையும் யாருடையதையும் எழுதாம நீங்க சொந்தமா எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செயற்கை நுண்ணறிவு வல்லுநரிடம், அதாவது ஏஐ எக்ஸ்பர்ட், அவர்கிட்ட நீங்க சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அனுப்ப முடியும். அதாவது பள்ளியினுடைய செயற்கை நுண்ணறிவு வல்லுநருக்கு நீங்க இத அனுப்பி வைக்க முடியும். அப்போ இப்படியான ஒரு மின் சுற்றறிக்கை இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வரப்போகுது அப்படிங்கறத நமக்கு முன்னாடியே தெரிவிக்கிறாங்க. சரியா, மின்னணு புரட்சி, அதாவது இந்த அறிவியல் அப்படிங்கிறது எடுத்த உடனே வந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் போக போக நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வல்லுநர்கள் கடினப்பட்டு உழைத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அறிவியல் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்தது. முதல்ல பாத்தீங்கன்னா 1980ல தான் ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு கணினி அப்படின்றது வந்தது. சரியா, இந்த கணினியினுடைய வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் வளர்ச்சியும் தான் இன்னைக்கு மின்னணு புரட்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதுல இந்த கணினி மின்னணு புரட்சியில மிகுதியாக ஆளக்கூடியது இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அறையின் மூளையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது, அதுதான் அதுல பொதிந்து இருக்கிறதா செயற்கை நுண்ணறிவு. அப்போ இந்த அறையில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கருவி அப்படிங்கிறது யாருடைய தூண்டுதலும் இன்றி தானாகவே அசைவு நிகழக்கூடிய பக்கத்துல திரும்புது. இதுலதான் இதுக்குள்ள பொதிந்து இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம் நாம, செயற்கை நுண்ணறிவு அப்படிம்போம். அதே போல இப்போ நிறைய இடத்துக்கு நாமலாம் போறோம், அட்ரஸ் தெரியல, அதாவது முகவரி தெரியல அப்படின்னா அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்டு அப்படி அப்படியே வழி தெரிஞ்சு போவோம். ஆனா இப்பெல்லாம் அப்படி நமக்கு தேவையே இல்லை. நாம என்ன பண்ணலாம், உடனடியாக நம்ம கையில இருக்கக்கூடிய செல்பேசியில தொடர்பு கொண்டு அல்லது கணினியின் வழியாக தொடர்பு கொண்டு அந்த முகவரிய நாம தேடி எடுத்துட்டு நேரடியாகவே அந்த இடத்துக்கு நாம போயிடலாம். அதே போல நம்ம இப்ப காலையில எழுந்துட்டு வேலைக்கு போறோம் அப்படின்னா
அங்க நிறைய போக்குவரத்து நெரிசல்லாம் இருக்கும். அப்ப எந்த வழியா போனா போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற கூடிய தகவலையும் நமக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது உடனடியாக நமக்கு தெரிந்து சொல்லுது. அப்போ நம்ம போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியை தெரிஞ்சுட்டு உடனடியாக நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தி நாம அந்த இடத்துக்கு விரைவாக நாம போயிடுறோம். இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் மனிதர்களோட இப்ப நம்மளோட செஸ் எல்லாம் விளையாடுது, அதாவது சதுரங்கம் எல்லாம் நம்மளோட விளையாடுது. நீங்களாம் நிறைய விளையாடுறீங்க இல்லையா வீட்டுல, சிஓசி கேம் எல்லாம் இப்ப நிறைய விளையாடுறீங்க இல்லையா, பப்ஜி கேம் எல்லாம் விளையாடுறீங்க இல்லையா. அப்போ இதுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடியதான் அந்த செயற்கை நுண்ணறிவு, சரியா? அதே போல மருத்துவத்துறையில நான் முன்னாடியே சொன்னேன், மருத்துவத்துறையிலையும் இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடு அதிகமா இருக்கு. கண் அறுவை மருத்துவம் செய்யறது, அதே போல வீட்டுல சமைக்கிறது, குழந்தைங்களை பாதுகாக்கிறதுல இருந்து எல்லாமே இந்த ரோபோக்கள் நமக்கு செய்கிறது. இதுல மட்டும் கிடையாது, இதழியல், இதழியல் அப்படின்னா பத்திரிகை துறை, இந்த பத்திரிகை துறைகளையும் நிறைய மாறுதல்களை செஞ்சுட்டு வர்றது இந்த செயற்கை நுண்ணறிவு. இத இயல்பான மொழி நடையை உருவாக்குதல், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் அப்படின்ற மென்பொருள், அதுக்கு வந்து வேர்ட்ஸ்மித் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது எழுத்தாளி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. தகவல்களை கொடுத்தா போதும், வேர்ட்ஸ்மித் அப்படிங்கிறது அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கி விடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், ஒரு சில வார்த்தைகளுக்குலாம் நமக்கு பொருள் தெரியல அப்படின்னா நாம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கையில இருக்கக்கூடிய செல்பேசியின் மூலமாகவே அந்த வார்த்தைகளை உடனே நம்ம டைப் பண்றோம், அதற்கான பொருளை ஒரு சில நொடிகள்ல தேடி எடுத்து நமக்கு கொடுத்துருது. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது. இது மட்டும் இல்லாம ஒரு இணையத்துல வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வருகிறது. ஆள் இல்லாமே, அதாவது மனிதர்கள் இல்லாமே வெறும் ரோபோக்கள் மட்டும் வைத்து செயல்படக்கூடிய மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி செயல்பட்டு வருகிறது. அப்போ செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடு இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிகரிக்க போகிறது. அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக இது வரைக்கும் சாப்ட்வேர், அதாவது மென்பொருள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனா இனிமே செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், செயற்கை நுண்ணறிவுனா யாருடைய தூண்டுதலும் இன்றி தானாகவே செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்றோம். இந்த சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேர்ந்து தொடங்கிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமா சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சந்தைகளின் வாயிலாகவும் செயற்கை நுண்ணறிவு நம்மை வந்து அடைந்து விட்டது. இப்போ சமூக ஊடகங்கள்ல நீங்க பார்க்கிற ஒவ்வொன்றும் தேடுபொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதை தான். நான் முன்னாடியே சொல்லதான், நமக்கு எந்த ஒரு தகவல்களையும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா கூட உடனே நம்ம என்ன பண்றோம், பிளிப்கார்ட் அமேசான் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அதுல தேடி பிடிச்சி எந்த பொருள் எதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வீட்டுக்கே நமக்கு அந்த பொருள் கிடைக்குது. அப்போ இதுக்கு எல்லாம் துணை புரியக்கூடியது எதுன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு, அதாவது கம்ப்யூட்டர் புரோகிராம் அப்படின்னு சொல்லலாம். இது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது, அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது யாருமே கத்துக் கொடுக்க தேவையில்ல, அது தானாகவே கற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த அறிவை கொண்டு தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. நாம எப்படி ஒரு இருக்கிற இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது அந்த சூழ்நிலை ஒரு முடிவெடுக்கணும், ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா எப்படி செயல்படணும், நாம யாருடைய தூண்டுதலும் இன்றி நாமே செயல்படுறோமோ அதே போலதான் இந்த செயற்கை நுண்ணறிவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு யாருடைய தூண்டுதலும் இன்றி தானாகவே முடிவெடுக்கக்கூடிய திறனுடையது. ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள், ஒளிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருள்கள் ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கிறார்கள். அதாவது அவ்வாறு கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்தும். ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள், இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மென்பொருள்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சியாளர்கள் அதுல வடிவமைக்கிறத, அதை எந்த நேரத்துல தேவைப்படுதோ அதை சரியான முறையில பயன்படுத்தி கொள்கிறது. செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. நமக்கெல்லாம் கொஞ்ச நேரமாவது ஓய்வு வேணும், ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு.
இதால பார்க்கவும் முடியும், நாம சொல்லக்கூடியத கேட்கவும் முடியும், என்ன சொல்றோம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளவும் அதால முடியும். மனிதனால் முடியும் அப்படிங்கிற செயல்களையும், அவை கடினம் அதாவது மனிதனால் செய்ய முடியாத செயல்களை கூட இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கறது செய்யும். நம்ம படம் பார்த்திருக்கோம் இல்லையா, ரோபோ வச்சு நிறைய படம் பார்த்திருக்கோம், எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலகட்டங்கள்ல அறிவியல் நுண்ணறிவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.